Hi friends, welcome back to JAYAM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல நம்ம பப்பீஸ் எதனால கடிக்குது, பப்பீஸ் கடிக்கிறத நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்ன்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம குட்டி நாயை செல்லமா வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிற சமயத்துல அது நம்ம கை கிட்டையும் கால் கிட்டையும் வர சமயங்கள்ல அது சின்ன சின்னதாக நம்மளை வந்து கடிச்சு கடிச்சு வைக்கும். அதாவது அது கடிக்கிறது வந்து நம்மளுக்கு பெருசா ஆழமா இருக்காது, அந்த அளவுக்கு எந்த பெரிய காயமும் ஏற்படுத்தாது. ஆனா எப்ப பார்த்தாலும் நம்ம கால்களையோ இல்லை நம்ம கையையோ வந்து லேசா குட்டி குட்டியா செல்ல கடி கடிச்சு கடிச்சு வைக்கும். அதை வந்து நிப்ளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, செல்ல கடி கடிச்சு விளையாடுறது. இந்த மாதிரி குட்டிகள் பண்ணையில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நாய்க்குட்டி நம்மளை வந்து கடிக்கையில் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, இல்லை குட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இல்லை குட்டி வந்து எந்த ஏஜில் இப்படி நம்மளை கடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறையா டவுட் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி என்னோட பப்பி வந்து கடிக்கிறான், இதை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் உள்ளவங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம நாய்க்குட்டி எதனால் நம்மளை கடிக்குது, நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குட்டி நாய் நம்ம கூட விளையாடையில செல்லமா கடிச்சாலோ இல்ல தெரியாம ஆழமாவே கடிச்சிட்டாலோ நம்மளுக்கு உடனே நம்மள நாய் கடிச்சிருச்சு, நம்மளுக்கு எதுவும் ஆயிடுமா, நம்ம எதுவும் வேக்சின் எதுவும் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல கேள்விகள் வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாய்கள் கடிச்சா நம்மளுக்கு வந்து ரேபிஷ் வரும், இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே நாய்கள் கடிச்சதுமே நம்ம அதுக்கான வேக்சின்ஸ்லாம் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது உண்மையான விஷயம்தான். ஆனால் தெருநாய்கள் கடிச்சா மட்டும்தான் நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டியது இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் எல்லாத்துக்கும் குட்டியிலேருந்தே ப்ராப்பராக வேக்சின்ஸ் பண்ணி தான் வளர்ப்போம். அதே சமயத்தில் தெருவில் தெரியக்கூடிய நாய்கள் வந்து பெருச்சாளி இன்னும் பல குப்பைகள் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு வளரும். ஸோ அது மூலமாக வந்து ரேபிஷ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு மட்டும்தான் கொடுத்து வளர்ப்போம். ஸோ நம்மளுக்கு ரேபிஷ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். சப்போஸ் இதையும் தாண்டி உங்கள் பப்பி கடிச்சதை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது, இல்லை காயம் ரொம்ப ஆழமாக பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பப்பீஸ் எதனால் நம்மளை கடிக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் பொதுவாகவே அவங்களுக்கு பல் முளைக்கக்கூடிய அந்த சமயத்தில் எதையாவது கடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்பல ஒரு இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நாய்க்குட்டிகளுக்கும் பிறக்கையில் பல் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இல்லாட்டினாலும் சரியாக ஒரு 15-20 நாளில் அதோட பற்கள் வந்து ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்தே நாய்க்குட்டிகள் அதுகளுக்குள்ளேயே ஒன்றுக்கு ஒன்று கடிச்சு கடிச்சு விளையாட ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம ஒரு குட்டியை மட்டும் இண்டிவிஜுவலாக எடுத்து நம்ம கூட வச்சு வளர்க்கையில் அந்த குட்டி நம்ம கூட வந்து கடிச்சு கடிச்சு விளையாட ஆரம்பிக்கும். எப்போ அந்த குட்டிக்கு அந்த பல் விழுந்து திரும்பியும் புதுசாக பல் முளைக்குதோ அது வர இந்த நாய்க்குட்டிகளுக்கு கடிக்கிற இன்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நாய்க்குட்டிகள் நம்ம கூட கடிச்சு விளையாடுறது மட்டும் இல்லாம அது பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கடிச்சு பார்க்கும். இந்த மாதிரி உங்களோட பப்பி வந்து கடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டாய் அதிட்ட விளையாடுறதுக்காக கொடுத்து வச்சிருங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு முளைக்கக்கூடிய சமயத்துல டீத்தர் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போதும் வந்து உங்கள் பப்பி வந்து அந்த டாயே வந்து கடிச்சு கடிச்சு விளையாண்டுட்டே இருக்கும். ஸோ உங்களை கடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். அதே சமயத்தில் இந்த மாதிரி பப்பீஸ்க்காக கடிக்கிறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் போன்ஸ் வருது. இந்த ஆர்டிஃபிஷியல் போன்ஸ் நம்ம பப்பீஸ்க்கு கொடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ்க்கு நிறையா நல்லது இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் போன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மாடோட கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜவ்வு அதை வச்சு தான் செய்கிறாங்க. பப்பி வந்து இதை கடிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜா வந்து நல்லா பிரேக் ஆகும், நல்லா பிரேக் அவுட் ஆகி பப்பியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த போனை வந்து ரெகுலராக வந்து பப்பி கடிச்சிட்டே இருக்கையில் பப்பியோட டீத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கரை இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். உங்களுக்கு பப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பப்பி வந்து அந்த அளவுக்கு கடிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு உங்களையும் வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுருக்கும். உங்கள் கூடையும் பப்பி வந்து அடுத்து நல்லா விளையாட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸையும் யூஸ் பண்ணி உங்கள் பப்பி உங்களை பைட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் பப்பிக்கு இதே மாதிரி ட்ரெயின் பண்ணி பாருங்கள். உங்கள் பப்பி வந்து உங்களை கடிக்காமல் அதோட டாய் கூட மட்டும் கடிச்சு விளையாடும். அதே சமயத்தில் உங்கள் கூடையும் ரொம்பவே ஜாலியாக விளையாடும். மறக்காமல் ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.